வணக்கம் நேயர்களே, இது புதிய செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தனை எப்போதுமே சுகாதாரத்தை நோக்கி தான் போகுது. இந்த 1.5 வருட காலமாக இந்த கொரோனா வைரஸோட தொற்று பெரும்பாடு நம்மளை படுத்திட்டு இருந்தாலும், இந்த 1.5 வாரமா நம்ம வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறது எதை பத்தினா, ஜிகா வைரஸ். கேரளால ஒரு கேஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து அந்த ஜிகா வைரஸ் எப்படிப்பட்டது, அதோட தன்மை என்ன, அது எப்படி பரவும் அப்படின்னு பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த கேள்விகளுக்கு விடைய தெரிந்து கொள்வதற்காக தான் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையின் டீன் டாக்டர் தெரணிராஜன் அவர்கள் நம் நிலையம் வந்திருக்கிறாரு. வணக்கம் டாக்டர். எங்க எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டுல வந்து இது ரிப்போர்ட் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஜிகா வைரஸ், அந்த வைரஸ்னாலே ஒரு பயம் ஏற்படுகிறது. திடீர்னு ஒரு ஜிகா வைரஸ் அப்படின்னு சொல்லும் போது முன்னாடியே கேள்விப்பட்ட பேரா இருந்தாலும், அது என்ன வைரஸ், ஜிகா வைரஸ் என்றால் என்ன? ஜிகா வைரஸ் வந்து இப்போ நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி அந்த மாதிரியான ஒரு நோய் தொற்றோ இல்லை ஒரு ரேபிடா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் அல்ல. கொசுவின் மூலமாக தான் அது பரவுது. அது வந்து நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இரும்புனா தும்புனா பாதிக்கப்பட்டவர்கள் மூலமாக வரக்கூடிய கொரோனா மாதிரி இது கிடையாது. இதனால் வந்து நம்ம அதை பற்றி நம்ம பெரிய அளவில் வந்து நம்ம ஒரு ஆராய்ச்சியோ இதுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மனக்குழப்பமோ இல்லை ஒரு ஒரு இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெங்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனலாக வரும். அந்த மழைக்காலங்களில் வந்து கொசு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடாது, இல்லை நல்ல நீர்களை தேர்ந்து நம்ம ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலேருந்து நல்ல நீர்நிலையிலிருந்து உருவாகக்கூடிய அந்த அனஃப்லஸ் மொஸ்கிட்டோ மூலமாக இது பரவக்கூடிய வைரஸ். இது முதன் முதல்ல வந்து இது மங்கியில் வந்து 1947 கண்டுபிடிச்சிருக்காங்க. பிறகு வந்து ஹியூமனுக்கு வந்து 1952 வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆப்பிரிக்காவில். பிறகு அது மற்ற நாடுகளெல்லாம் பரவன பிறகு உலக சுகாதார நிறுவனம் வந்து 2015-16 இது ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ இது அப்படிங்கிறத வந்து தெரிவித்தாங்க. இந்த வைரஸ் வந்து குறிப்பாக ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 70-80% ஏசிம்டமேட்டிக். யாருக்கு வந்துச்சு எப்படி போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாமல் அவங்க இன்ஃபெக்ட் ஆகி அவங்க ஏசிம்டமேட்டிக்காகவே போயிருக்கலாம். ஆனால் ஒரு 20-30% இண்டிவிஜுவல்ஸ் அஃபெக்ட் ஆகிறவங்க வந்து ஒரு காய்ச்சல், அதே மாதிரி வந்து அவர்களுக்கு ரேஷஸ், மேக்லோபேப்லர் ரேஷன்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடும்போது ஒரு சிறு அம்மன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, சிறு அம்மை தட்டம்மைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மேக்லோபேப்லர் ரேஷ் வரும். அந்த ரேஷ் வந்து மார்பகத்தை இந்த செஸ்டில் வரலாம், அப்பர் பார்ட் ஆஃப் தி ட்ரங்க் இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த ரேஷ் அப்பியர் ஆகலாம். அடுத்து அவருக்கு வந்து ஒரு காய்ச்சல் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு காய்ச்சல். அதே மாதிரி கண்ணை சுற்றி வலி, கண்களை சுற்றி வலி ஏற்படலாம். ஜாயின்ட்ஸ் வந்து பெயின் ஏற்படலாம், கை கால்கள்லாம் வலி, கடுமையான வலி, ஜாயின்ட் பெயினும் இருக்கலாம், ஸ்வெல்லிங் வலி வலியும் இருக்கலாம், ஸ்வெல்லிங்கும் இருக்கலாம். இது தவிர்த்து சில பேருக்கு என்னென்னா, குலியன் பாரி சின்ரோம்னு பாதிக்கப்படுது. குலியன் பாரினா இந்த வைரஸ் நரம்பு மண்டலம் பின்னாடி நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய இந்த ஹாண்டிரான் செல்ஸை பாதித்து அதன் மூலமாக தண்டுவடத்திலிருந்து நமக்கு வந்து நரம்பு எல்லா பாடிக்கும் அப்படி தான் வரும். நம்ம சர்விக்கல், தொராசிக், அதுக்கப்புறம் நீங்கள் லம்பார் சேக்கரம் இருக்கீங்களா, அதுலேருந்து வருகின்ற அந்த நரம்புனுடைய ஆரம்ப கட்டம் ஆண்டிரான் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செல்களை இது பாதிக்கின்ற பொழுது குலியன் பாரி சின்ரோம், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கால்லேருந்து அப்படி ஆரம்பிக்கும். இரண்டு கால்கள்லேருந்தும் முதல்ல வந்து ஒரு டிங்லிங் சென்சேஷன், ஏதோ மறுத்து போன மாதிரி ஒரு சென்சேஷன், இல்லை அது வந்து ஒரு பூச்சி வந்து வந்து காலில் ஓடுற மாதிரி, இந்த காலில் ஓடுற மாதிரி இரண்டு பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த வீக்னஸ், அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல், இது வந்து கம்மி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிகபட்சமான ஒரு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி போகக்கூடியதான் அந்த குலியன் பாரி சின்ரோம். அப்படியே வந்து அவருக்கு வந்து கால்லேருந்து அப்படியே ஆரம்பித்து ட்ரங்க் அஃபெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக கைகள் வந்து பாதிக்கப்படலாம், அவ்வாறாக பிறகு கிரேனியல்ஸ் அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் கால்டு கிலியன் பாரி சின்ரோம். அது மேக்ஸிமம் வந்து இதுவரையில் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. பட் அடுத்தது என்ன, நம்ம ஒரி பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னென்ட் விமன் அஃபெக்ட் ஆச்சுன்னு வச்சிங்க, ப்ரெக்னென்ட் இருக்கிற மதர்ஸை வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா, இந்த வைரஸ் வந்து ரத்தத்தின் மூலமாக, அதாவது வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன், பிளாசென்டல் சர்க்குலேஷன் மூலமாக இந்த கருவை வந்து வந்து பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை. அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நியூரானல் செல்ஸ், இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய மீனால் செல்ஸ் எல்லாம் வந்து அது போயிட்டு அழித்து செல் டெத்து ஏற்பட்டு மூளையினுடைய அளவை வந்து குறைச்சி மைக்ரோகெஃபாலி அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மைக்ரோகெஃபாலி தான் நம்ம ஒரிடு. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து
ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயோ இல்ல செகண்ட் ட்ரைமஸ்டர்லயோ இல்ல தேர்ட் ட்ரைமஸ்டர்லயோ, அதாவது ட்ரைமஸ்டர்ன்றது என்னன்னா முதல் ஒவ்வொரு பகுதி 10 மாதத்தை வந்து நம்ம மூன்றாக பிரித்து விடுவோம். முதல் ஒரு 4 மாதங்களை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவோம், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இந்த எந்த இதுலையும் பாதிக்கப்படலாம். முதல் ட்ரைமஸ்டர்லேயே அஃபெக்ட் ஆகும் பொழுது அவருக்கு வந்து இந்த இந்த பிரச்சனை வந்து மிக அதிகமாக பாதிக்கப்படலாம். இப்போ நீங்க கேரளா சொன்ன கேஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு தான் இதை டிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம எப்போ வந்து உடனே இது வந்து நம்ம நம்ம ஊருக்கு வந்துருச்சா, கேரளாலேருந்து நம்ம பார்டர் ஆச்சு அப்படின்றது கிடையாது. அரசு எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க. அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஃபீவரோட இந்த ரேஷோட இல்லை இந்த கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் யாரோ வராருலா, அப்படி யாரும் வந்தாங்கன்னா அவங்களை ஸ்கிரீன் பண்ணுறது, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், பிசிஆர் பண்ணி பார்க்கலாம், ஐஜிஎம் ஆன்டிபாடி டெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அவர்களை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கிடையாது. அதே சமயத்தில் நமக்கு ஏற்கனவே இந்த இந்த டிசீஸ் வந்து அவுட் பிரேக் வந்த பிறகு நமக்கு ஒரு சர்க்குலேஷன் பப்ளிக் ஹெல்த் மூலமாக அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் மைக்ரோகேஃபாலி, அதாவது தலையினுடைய சுற்றளவு குறைவாக பிறந்தால் ஒரு ஒரு குழந்தை வந்து பிறந்துகுதுன்னு சொன்னால் அதை நோட்டிஃபைல் டிசீஸாக உடனடியாக பொது சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஆணையம் நம்மகிட்ட இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அதனால வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தை வந்து நம்ம பிறந்த உடனே அனலைஸ் பண்ணிட்டு அது மாதிரி இருந்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும். இதுதான் தவிர பெரிய அளவில் பீதி அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக இந்த மைக்ரோகெஃபாலி அப்படின்னு சொன்னீங்க, அந்த தலையோட சுற்றளவு அப்படின்னு ஒரு நார்மலா ஒரு குழந்தையோட தலை சுற்றளவு எவ்வளவு இருக்கணும்? ஒரு குழந்தை பிறக்கும் போது உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து அந்த குழந்தையோட ஐடியல் வெயிட் என்ன, அதோட செஸ் சர்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி விஷயம்னா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்துக்கிற வகையில் சொல்லுங்க. அதாவது ஒரு ஒரு 37 வாரம் தாயினுடைய கருவில் இருந்து ஒரு குழந்தை வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா தான் டேர்ம் பேபின்னு சொல்லுவோம். 37 வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் குறைவாக பிறந்தாலும் அது குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைன்னு சொல்லுவோம். 37 வாரத்துலேருந்து 42 வாரத்துக்குள்ளார ஒரு குழந்தை வந்து தாய்கிட்ட இருந்து வெளியில் வந்த உடனே மருத்துவர் குழந்தை மருத்துவர் என்ன செய்வார்னு சொன்னால் அவருடைய அந்த குழந்தையினுடைய பேராமீட்டர்ஸ், நம்ம வந்து ஆன்டிநேட்டலாக கூட நம்ம வந்து அல்ட்ராசவுண்டில் வந்து தலையினுடைய சுற்றுலா இருக்கா அல்லது வந்து லென்த் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். பட் அதை உறுதிப்படுத்துவது எப்போதுன்னு கேட்டிங்கன்னா பிறந்த உடனே பார்க்கறது, பிறந்த உடனே எடை போட்டு பார்ப்போம். அதில் வந்து 2.5 கிலோலேருந்து 4 கிலோக்குள்ளே அந்த குழந்தையுடைய எடை இருக்கணும். ஸோ 2.5 கிலோவுக்கு கம்மியாக இருக்குன்னா அது லோ பர்த் வெயிட்னு சொல்லுவோம். அது வந்து வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை வந்து க்ரோத் வந்து நல்லா இருந்தால் இருந்தால் தெரிந்து கொள்ளக்கூடிய முதல் ஒரு அறிகுறி. பிறகு தலையினுடைய சுற்றளவு வந்து நம்ம மெஷர்மெண்ட் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 32.5 லிருந்து 35.5 இதுதான் ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவு. அதில் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது 32 ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு அளவு இருக்கு. ஸோ 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு குறைவாக அந்த தலை சுற்றளவு இருந்தால் அந்த குழந்தையினுடைய இது மைக்ரோகெஃபாலி என்று சொல்லுவோம். இப்போ 32 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அளவு வந்து ஒரு 3.5 to 5 ஒரு 5 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்குதுன்னு வச்சுங்க. 32.5 ஒரு 28.5 இருக்கு, 2.5 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த ஒரு நம்ம ஒரு அளவு சொல்றது. அந்த பிளாட்டிங் சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு குறைவாக இருந்தால் உடனடியாக அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிறந்த உடனே ஒரு நாள் பார்க்கணும், 7வது நாள் ஒரு முறை பார்க்க வேண்டும். இந்த ஜிகா வைரஸினுடைய பாதிப்பு இருக்கிறதான்னு சொல்லுது. இந்த இரண்டுத்தையும் நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது அது குறைவாக இருக்கும் பட்சத்தில் வந்து பொது சுகாதாரத்தின் மூலமாக தகவல் இதை வந்து தெரிவிக்க வேண்டும். அப்பொழுது அந்த மதருக்கு வந்து நம்ம பிளட் டெஸ்ட்டு மற்றெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கா இல்லையன்றதை உறுதி செய்து கொள்ளலாம். அப்பொழுது அதை தடுக்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அது கொசுனுடைய கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இந்த தலை சுற்றளவுக்கு பாருங்க, நம்ம வந்து மார்பக சுற்றளவு பார்ப்போம். யூஸ்வலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா மார்பக சுற்றளவு வந்து தலை சுற்றளவு காட்டிலும் 2 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கும். லென்த் அந்த குழந்தையுடைய உயரம் நம்ம 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு வந்து லென்த் தான் சொல்லுவோம், 50 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ 50 சென்டிமீட்டர் உள்ள குழந்தை ஒரு 32லேருந்து 35க்குள்ளே இருக்கிற தலை சுற்றளவு, செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ இது இருக்கிறோ அதுலேருந்து 2.5. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 32.5 இருக்கும், 35.5 செஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு அளவு வந்து பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஹெச்என் கூட ஒரு நர்ஸ் கூட வந்து இதை வந்து பிளாட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த குழந்தையோட க்ரோத் இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு நம்ம இந்த குழந்தையை ஃபாலோ பண்ணும்போது இந்த பேராமீட்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜிகா வைரஸில் இந்த குழந்தையினுடைய தலை வந்து பாதிக்கப்படுது, அது நியூரான செல்ஸ் போனால் மைக்ரோகெஃபாலியோட பிறக்குது. மைக்ரோகெஃபாலி இது மட்டுமே கிடையாது, பிரைமரி மைக்ரோகெஃபாலி செகண்டரி மைக்ரோகெஃபாலின்னு சொல்லுவோம். அதாவது பிரைமரின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட்,
ஆட்டோசோமல் அதாவது ஒரு மரபணு மூலமாக வரக்கூடிய ஒரு இது வந்து பிரைமரி மைக்ரோகெஃபாலி, அதாவது தலையினுடைய சுற்று பிறக்கும் பொழுதே குறைவாக பிறக்கிறது. செகண்டரி கான்ஜெனிட்டல் மேரேஜஸால வரும்ங்களா? அது ஜெனெடிக் இன்ஹெரிட்டன்ஸ். இன்னொன்று வந்து செகண்ட்ங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன். அம்மாவுக்கு வந்து இந்த டார்ச் இன்ஃபெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்ஸோபிளாஸ்மாசிஸ், ருபல்லா இன்ஃபெக்ஷன், சைட்டோமெங்கல வைரஸ் இன்ஃபெக்ஷன் போன்ற அந்த நோய் தொற்றின் மூலமாக அந்த குழந்தையினுடைய உள் உறுப்புகளில் பிரெயின் வந்து பாதிக்கப்பட்டு தலையினுடைய சுற்றளவு குறைவாக இருக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். ஒரு குழந்தை வந்து தலை சுற்றளவு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம உறுதி செய்யணும். ஸோ ஆனால் அதுக்கு வேண்டிய கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கலாம், இதயம் பாதிக்கப்படலாம், அந்த மாதிரி அந்த டார்ச் இன்ஃபெக்ஷனில் தனியாக இருக்கும். அது நம்ம ருபல்லா கன்ஜெனிட்டல் ருபல்லா சின்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ அதை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன் ஆஃப் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். ஸோ தலையினுடைய சுற்றளவு வந்து ஒரு எவ்வளோ முக்கியத்துவம்ங்கிறது இது ஒரு நிச்சயமாக தலையோட சுற்றளவுனால அந்த குழந்தை பிறக்கும் போது இன்னும் ஒரு சின்ன ஒரு என்னதான் பீதிம்பு அடையலைன்னா அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகளோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் பிற்காலத்தில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அதை வந்து இப்போ ஜிகா வைரஸால் அது வரும்பொழுது அந்த மாதிரி பாதிப்புகள் வராம இனிஷியல்லே தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அதாவதுங்க அது என்ன சொல்றாங்கன்னா வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, பாதிக்கப்பட்ட பிறகு நம்ம தடுக்கிறதுங்கிறது முடியாத விஷயம். அதனாலதான் அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஏர்லியராகவே டிடெக்ட் பண்ணிட்டா, தட் இஸ் வித்தின் 24 weeks, 20 weeks்ல இருந்து 20 weeks்குள்ள அந்த குழந்தைங்க வந்து இது மாதிரி இருக்கு, மைக்ரோகெஃபால் இருக்குன்னு சொன்னா மற்ற டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து தேவை என்றால் அதை வந்து அலோவ் பண்ணலாம், இல்லை வந்து தேவையில்லை என்றால் அதை வந்து கலைத்துடுறது நல்லதுங்கிறதான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா வந்து மைக்ரோகெஃபாலி சைல்ட்ரன் வந்து மென்டலி ரிட்டார்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதாவது அந்த குழந்தைக்கு போகக்கூடிய நரம்பு மண்டலம், கண் பார்வை போன்ற விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ ஆகையால் அதில் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக அதை வந்து நினைக்காமல் நான் என்ன சொல்கிறேன், வராமல் தடுக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம வந்து யோசிக்க வேண்டும். எப்படி வராமல் தடுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும்னா ஒரு எங்காவது ஒருத்தர் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று வருகிறார் என்று சொல்லணும். ட்ராவல் டு ஒன் இன் எண்டமிக் ஏரியா, இன் எபிடமிக் ஏரியா போயிட்டு வந்த பிறகு அந்த பகுதியில் யாருக்காவது ஒரு காய்ச்சல் வருகிறது, இல்லது ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு காய்ச்சல் வருகிறது போது நம்ம உடனடியாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 7 நாள் தொற்று ஏற்பட்ட 7 நாளுக்கு பிறகு நம்ம டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த டெஸ்ட்டில் நெகட்டிவ்ன்றக்க ஒரே காரணத்துக்காக இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட முடியாது. 7 days to 12 weeks இந்த ஜிகா வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்குதா இல்லையா என்பதை எளிதில் அறிந்து விடலாம். அதுக்கான டெஸ்ட்லாம் இருக்குது, அதே மாதிரி IgM டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதே மாதிரி PCR டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதனால் அது ஒரு பெரிய ஒன்றும் கடினம் ஒன்றும் கிடையாது. மொத்தத்தில் வந்து இந்த இன்சிடென்ஸ் வந்து பெரிய அளவு கிடையாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி நம்ம வந்து டெங்கு வந்து வராமல் தடுக்கணும்னு நினச்சோம்னா வீட்டை சுற்றி நல்ல தண்ணிகள் சேர விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அது வந்து அப்படியே தண்ணியில் இருந்தாலும் அதை மூடி வைக்க வேண்டும். நான் எப்போவுமே டெங்குக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா யாருக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காதீங்க. வீட்டில் பொறுப்பாக ஒரு பையன் இருக்கான்னு வச்சிங்களேன், சின்ன ஒரு சைல்டுஹுட் இருந்தானா அந்த பையன்கிட்ட வந்து வீட்டில் ஓடி போயிட்டு மொட்டை மாடியை பாரு, அங்கே எங்கெல்லாம் வந்து கொட்டாங்குச்சி இருக்குன்னு பாரு, டயர் எங்கே இருக்குன்னு பாரு, எங்கெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு அதில் இருந்து கீழே கொட்டிட்டு வந்துடு, இல்லை திருப்பி கவுத்தி வச்சுரு, உரல் இம்மி அந்த உரல் இருக்குங்களா, அந்த உரலில் வந்து அம்மியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இருக்கும், ஸோ அதை வந்து திருப்பி போடுங்க. இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் அட்வைஸை வீக்லி ஒன்ஸ் ஒரு ஆள் போயிட்டு பார்த்து செக் பண்ணிட்டு வந்தாலே இந்த கொசு வந்து உற்பத்தி ஆகும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நல்ல தண்ணீரில் வருது டெங்கு. அதே மாதிரி டே டைமில் பைட்டில் தான் இந்த குழந்தை. ஸோ கொசு சேராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம், வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டாலே ஒரு முக்கியமான ஒரு ப்ரிவென்ஷன். அடுத்த கட்டமாக என்னடான்னா நம்ம வந்து போடுற ட்ரெஸ், குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன், ஃபுல் ட்ரெஸ் நைட்டில் போடும்பொழுது அது பைட் வந்து குறையும், கால்குள் வரையெல்லாம் போடலாம், ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணலாம், கொசு வலையை வந்து நம்ம கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பாதுகாப்பாக இருக்கின்ற பொழுது இந்த ஜிகா வைரஸ் வந்து நம்ம நாடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இப்போ உலக சுகாதார அமைப்பு வந்து கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எல்லாம் பண்ணாங்கன்னா நீங்க வந்து க்ளோஸ்டா இருங்க, ஏசி ரூம்ல இருங்க, ஸோ தட்ட வந்து இந்த மஸ்கிட்டோட என்ட்ரியெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், கொரோனா வைரஸ் வரக்கூடாதுன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டு கதை திறந்து வைக்கணும், ஜிகா வைரஸ் வரக்கூடாதுன்னா ஏசியை போட்டு கதை மூடிக்கணும். இல்லை அப்படி இல்லைங்க, அதாவது நம்ம குளிரான இருக்கிற நேரத்தில் கொசுனுடைய உங்களுக்கு அது 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 மூமெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏசி போட்டாவே அந்த இடத்துல வந்து கொசு வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஆகையால் அது என்ன சொல்லுவார், அதை காட்டிலும் நினைச்சா இது வந்து ஒரு பாமரனுக்கோ ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையான ஒரு சூழல் அது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து நான் சொல்ற இந்த முறைகளை பின்பற்றினாலே போதுமானது. அதாவது வந்து முழுமையான ஒரு ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு நான் அப்போ ஆல்வேஸ் அட்வைஸ்
நல்லா ஃபுல் ட்ரெஸ் போடுங்க, கால் வரையும் மூடியிருக்க மாதிரி பாருங்க. ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்தால் கொசுவலை வந்து சிம்பிளான ஒரு கொசுவலை கட்டிட்டாலே போதும். அப்படி இருந்தாலும் வந்து நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏசி ரூம்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. மஸ்கிட்டோ ரெப்லன்ட் போட்டு வந்து கொசு கடிக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னீங்க. மெயினா வந்து இதோட பாதிப்பு ஏசிம்டமேட்டிக்கா இருந்தாலும் பிரெக்னன்சி இருக்கிறவங்க அதான் கொஞ்சம் கன்சர்ன் வந்து நமக்கு வந்து ரொம்ப சரி. அடல்ட்ல நான் சொன்ன அந்த கிலியன் பாரி சிண்ட்ரோம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். அந்த 20-30% தான் வந்து இந்த ஃபீவர் ஆர்த்ராலஜியா பாடி பெயின் மாதிரி வருது. ஏன்னா இது 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 இந்த பிரச்சனை வந்து அடல்ட்டுக்கு இருக்கும்போது நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிடுறோம். ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இருக்கு, ஒரு சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் கொடுக்குறோம். அந்த அவருக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ நல்ல ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு காய்ச்சலுக்கு வந்து ஒரு பேராசிட்டமால் மருந்து மற்றும் ஆன்டிவைரல் மருந்துகளை கொடுக்கும்பொழுது அவர் குணமாகி விடுகிறார். ஆனால் அதுவே ஒரு கருவுற்ற தாய்மாருக்கு இந்த வைரஸ் உள்ள போகின்ற பொழுது அது கருவை பாதிப்பதனால் மிகவும் நமக்கு இதுதான் நமக்கு கன்சர்னு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம இன்னமும் கூட பாதிக்கப்பட்டதுக்கு சில டெஸ்ட்லாம் இருக்குது. ஆன்டிநேட்டல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ கருவுற்ற தாய்மார்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம்ஸில் கன்ஃபர்மேஷன் ஆனோன்னு ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பீரியாடிக்கலாக டாக்டர்ஸ் வந்து ஒஜிஷியன்ஸ் வந்து அவங்க சொல்கிறதுலேருந்து இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னால் உடனடியாக அவர்கள் கண்டுபிடித்து சொல்லிவிடுவார்கள். அதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து இது கண்டுபிடித்து விடலாம். அவுட் பிரேக் இருக்கிற இடத்துக்கு வந்து பிரெக்னன்சி இருக்கிறவங்க போயிட்டு வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ராவலை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். இப்போ அவுட் பிரேக் இருக்கு இடம், இப்போ ரீசெண்டாக அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு தங்க போயிட்டு வந்துட்டாங்க, வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணலாமா? அதான் அதில் என்ன சொல்லணும்னா, இங்கே வந்து நம்ம இந்த இன்குபேஷன் பீரியடை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 3-14 நாள், அதாவது இந்த வைரஸ் வந்து நம்ம கடிச்சிருச்சுன்னா 14 நாளுக்குள்ள நமக்கு வந்து இந்த நோயினுடைய விஷயம் தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு 1 மந்த் நீங்கள் வந்து ஒன்றும் சிம்டம்ஸே இல்லைன்னா அன்லைக்லி டு கெட் இன்ஃபெக்ட், அன்லைக்லி இல்லையா? இந்த 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 தொற்றே வந்து அவருக்கு வந்து வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு பிறகு அவங்க பிளான் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை. இப்போ அடல்ட் அதாவது நல்ல வயது வந்தவங்களுக்கு வந்து இந்த பிரெக்னன்சி இல்லாத வரையும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ குழந்தை வந்து வயிற்றுல இருக்கும்போது அதோட நர்வ்ஸ் நியூரோலஜிக்கல் ப்ராப்ளம் காஸ் பண்ணக்கூடிய இந்த வைரஸ், அதே ஒரு 2 வயது நீங்கள் சொன்ன அந்த வளர்ந்துட்டு இருக்கிற பருவத்தில் இந்த வைரஸோட அட்டாக் அந்த குழந்தைக்கு வரும்போது அதனால ஏதாவது பாதிப்புகள் அதுக்கு ஏற்படுமா? அதாவது பிறந்த பிறகு கேட்குறீங்க, ஒரு 2-3 வயது அந்த மாதிரி இல்லை? அதாவது அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து இது பாதிக்கலை. அதாவது என்ன, அதுதான் நம்ம மேலே சொல்ல தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா கருவுற்ற தாய்மார்கள் மூலமாக தான் போகிறது. இப்போ வந்து குழந்தைங்க சைல்டுஹுட்டு போய் டைரெக்டாக இந்த வைரஸ் போய் போனால் பிரெயின் வந்து பிரெயினுடைய க்ரோத் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேக்ஸிமம் பிரெயின் க்ரோத் அக்கர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப், முதல் 1 வருடத்திலே வந்துடும். 2 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 90% அது பிரெயின் க்ரோத் முடிஞ்சிடும். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பிரெயின் க்ரோத் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்லி மாடுலேஷன் கைரே வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட தானே தவிர அதுக்கு பிறகு மூளை வளர்ச்சியெலாம் கிடையாது. அதனால தான் அந்த சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா முதல் 5 வருடங்களுக்கு மட்டும்தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதனால் நீங்கள் 2 வயசுன்னு வச்சிங்க, 2 வயசில் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் தி பிரெயின் இஸ் ஆல்ரெடி க்ரோன். அதனால் நம்ம அவ்வளோதான், அதனால் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. நான் சொல்கிற மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஒரு ஃபீவர் இருக்கலாம், ஒரு மேக்கில் பேப்பில் ரேஷ் இருக்கலாம், அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். டெங்கு பார்த்தீங்கன்னா டெங்குனுடைய காய்ச்சலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 நாள் காய்ச்சல் இருக்கும், அந்த ரேஷஸ் இருக்கும், ரேஷஸ் இருக்கும், அந்த ஒரு ஃபேஸஸை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்னு இருக்கும். அந்த ஃபேஸஸை தாண்டின வரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து ரெக்கவரி ஆகிடும். இப்போ நமக்கு வந்து டெங்குனுடைய தாக்கமும் அங்குன்றும் இங்குன்றுமாக கேசஸ் வந்து கொண்டிருக்குது. அதனால் மக்கள் பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு மொஸ்கிட்டோ வந்து ப்ரிவென்ஷனை வந்து நம்ம எடுத்தாகணும். அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து நம்ம நீர் தேக்கமாக பார்த்துக்கிட்டாலே வந்து இந்த நோய் தாக்கத்திலேருந்து நம்ம விடுபட முடியும். டெங்கோட நம்ம பேசும்போது டெங்குல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாலிட்டின்னு சொல்கிறேன் என்ற உயிரிழப்பு வந்து ஏற்படுகிறது. இந்த ஜிகா வைரஸோட ஃபேட்டாலிட்டி ரிப்போர்ட் அதாவது அந்த உயிரிழப்பு எந்த மாதிரி சதவீதத்தில் இருக்குது? அதாவது டெங்குனுடைய டெங்கு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வரும்னா, நீங்கள் வந்து ஒரு 3 ஃபேஸ் இருக்குது. முதல்ல வந்து அக்யூட் வைரமிக் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது, 2வது வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது, 3வது ஃபேஸ் வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஃபேஸ். மொத்தமாக 7 நாள் அந்த காய்ச்சலே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் காய்ச்சல். அந்த 7 நாள் காய்ச்சலில் வந்து சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகள் எடுத்து சரியான சிகிச்சை அளிக்கின்ற பொழுது முழுமையாக குணமடைந்து விடலாம். முதல்ல வந்து நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸில் அந்த குழந்தை தாண்டிடுச்சு, தாண்ட முடியல. அந்த டைமில் வந்து நம்ம வேறு ஏதாவது நோய்கள் என்று அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதை ட்ரீட் பண்ணோம்னா தான் அது வந்து காம்ப்ளிகேஷனில் போயிட்டு மல்லு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு லீக் ஆகிடும். கேப்பிலரி லீக்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு லீக் ஆகிட்டு எல்லா இடங்களிலும் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகி அந்த குழந்தை வந்து ஒரு ஷாக்கில் போயிட்டு மரணத்தை தற்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது போகுது. அதனுடைய இன்சிடென்ஸ் வேறு.
இதை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரணத்தை வந்து பெரிதளவு நம்ம வந்து நம்ம பார்க்கல. ஆனால் வந்து என்னென்னா, இந்த தீவிரமான ஒரு பாதிப்பினால் அந்த குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி பாதிப்பதும், பெரியவர்களுக்கு அப்படி வந்து ஒரு சீரியஸான ஒரு கன்சர்ன் வரும்பொழுது வந்து குளீன் பாரி சிண்ட்ரோம் போன்ற வந்து வர்றது தான் நம்ம இந்த ஜிக்கா வைரஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. டெங்கு பொறுத்த வரைக்கும்லாம் வந்து ஈஸிலி ட்ரீட்டபிள் கண்டிஷன், ஈஸிலி ட்ரீட்டபிள் கண்டிஷன். அட் த சேம் டைம் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம வந்து அந்த டெங்குனுடைய அபாய கட்டத்தை நம்ம வந்து சரியான நேரத்தில் பாதிக்க கண்டுபிடிக்கின்ற பொழுது அதுக்கு தேவையான ஃப்ளூயிட்ஸை கொடுத்து அதுக்கு நம்ம அழகாக டெங்கு வந்து நம்ம காப்பாற்றி விடலாம். அதுதான் அதில் விஷயம். டாக்டர், கோவிட் கற்றுக் கொடுத்த பாடம்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்துட்டு போனாலும் இந்த லாங் கோவிட்னு சொல்கிறீங்க, அந்த அதோட பாதிப்பு கொஞ்சம் வந்து ரெசிடியூ மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஜிகா வைரஸும் வந்துட்டு போனதுக்கப்புறமும் போஸ்ட் ஜிகா வைரஸ்ங்கிற மாதிரி பாதிப்புகள் உண்டா? போஸ்ட் ஜிகா வைரஸ்ங்கிறது அடல்ட்டை பொறுத்தவரையில் என்னென்னா, ஒரு இந்த யூஷுவலாக இந்த ஃபெட்டிக், அதாவது நமக்கு அந்த உடல் சோர்வு, ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ராலஜியா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். அதாவது ஒரு எப்பவுமே ஒரு நாங்கள் தான் சொல்லுவோம், போஸ்ட் வைரல் மயல்ஜியா, போஸ்ட் வைரல், அந்த ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிட்டு போனாவே நமக்கு வந்து ஒரு 2 வாரங்களுக்கு வந்து அந்த அலட்சி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தவிர அதை மாதிரிலாம் இருக்கும். அதுக்கும் நம்ம வந்து முடிச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். கோவிடுக்கும் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு கோவிடாலஜின்னு ஒரு சப்ஜெக்டே வரக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்குது. கோவிட் அதை பற்றி பல ஆராய்ச்சிகள், பல விஷயங்கள் எல்லாமே புதுமையாக அது போயிட்டு இருக்குது. பட் இதை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு சாதாரண வந்து எனக்கு நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து இதுக்காக வந்து ரொம்ப வந்து ஏதோ ஜிக்கா வைரஸ் ஒரு புதுசாக இன்னொரு வைரஸ் வந்துருச்சு நமக்கு அடுத்தது அந்த மாதிரிலாம் ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசு எல்லா விதமான தடுப்பு நடவடிக்கைகளும் பொது சுகாதாரத்துறை முறையின் மூலமாக வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லாரையும் வந்து கண்காணித்துக்கிட்டு இருக்குது. அந்த அவுட்லெட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு எங்கேருந்து வராங்கன்றது பார்த்துக்கிறாங்க. அப்படியே அவர் வந்தார்னா அவங்களை வந்து ஒரு அந்த பீரியடில் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது வந்து ஒரு இரும்பல் தும்பல் மூலமாக ஒருவருக்கு ஒரு பரவக்கூடியதல்ல. அவருக்கு யாருக்கு ஒருவருக்கு இருக்குதோ அவருக்கு வந்து அந்த கொசு கடிச்சு அந்த கொசுவினுடைய சலைவரை கிளான்ல வந்து இந்த வைரஸ் வந்து சேர்ந்து மறுபடியும் அது இன்னொருவரை கடிக்கின்ற பொழுதுதான் அது வந்து அந்த சலைவார் மூலமாக இந்த வைரஸ் வந்து இன்னொருவருக்கு போகிறது. அது ஒரு 1வது ரூட். அதுக்கப்புறம் வந்து என்ன இன்ஃபெக்டட் பர்சன் மூலமாக ஒருத்தருக்கு ஒரு பரவலான்னு சொல்லுது. அதாவது இப்போ ஒரு ஃபீமேல் அஃபெக்ட் ஆகிட்டு வராங்கன்னா அவர்கள் வந்து அவர் கணவருக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அவர் கணவர் வந்து பாதிக்கப்பட்டு இங்கே வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரெக்னென்ட், அப்போ தான் அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒரு லேடி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த இன்டர்மிசிட்டி போயிட்டு வந்தாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தொடர்பு மூலமாக இது பரவலைங்கிறது ஒரு சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏரோசல் கிடையாது, ஏரோசல் கிடையாது. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வைரஸ் வந்து எனி வைரஸ்க்கு வந்து மெடிசன்ஸ் வந்து கிடையாது, வேக்சினேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுறோம். இந்த வைரஸில் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர் தான் பெஸ்ட் க்யூர் எனி வைரஸ்க்கு. இந்த வைரஸ்க்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதாவது தடுப்பு முறைகளை வந்து நம்ம கையாளலாம், இதுக்கு ஏதாவது வேக்சினேஷன் உண்டா? இல்லை, இது வேக்சினேஷன் அண்டர் ட்ரையலில் இருக்குது. ஜிக்கா வைரஸை பொறுத்த வரைக்கும் வேக்சினேஷன் அண்டர் ட்ரையல். ரெண்டாவது விஷயம் வந்து இதுக்கு வந்து குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த கொசுவை வந்து நம்ம கடிச்சா கடிக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா தடுப்பு நடவடிக்கைகளும் ஆன்டிவைரல் இருக்குது. இதுக்கு ஒரு ஆன்டிவைரல் மருந்தும் இருக்குது. ஸோ அது வந்து மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அது உறுதி செய்யப்பட்ட பிறகு போடணும். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமானது. எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்டிவைரல் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி அந்த நோய் இருக்குதா என்பது உறுதி செய்துக்கிட்டு தான் போடணும். பிளட் டெஸ்ட் இருக்குது. இந்த வைரஸ் வந்து யூரின்ல ப்ரெசென்ட் ஆயிருக்குது. அதே மாதிரி சிஎஸ்எஃப், அதாவது தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடில் வந்து இந்த வைரஸ் இருக்கிறது, ரத்தத்தில் இருக்கிறது, அது செமனில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா செக்ரிஷன்ஸ்லையுமே இது வந்து இந்த வைரஸ் ப்ரெசென்ட்னு கொடுத்துருக்காங்க. கருவுற்ற தாய்மார்கள் வந்து அவங்க இன்ஃபெக்ட் ஆகிட்டு பேபி அஃபெக்ட் ஆகலைன்னா அவங்க வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கே கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. பிரஸ்ட் மில்கில் வந்து டிரான்ஸ்மிஷன் இருக்குதா இல்லைங்கிறது காட்டிலும் பிரஸ்ட் மில்க் டிரான்ஸ்மிஷன் கிடையாதுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக அவர்கள் வந்து தன்னுடைய சேய்க்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். ஸோ ப்ரிவென்ஷனை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, இந்த மெஷர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப பீதி அடை வேண்டாம் மொத்தத்தில். அதே மாதிரி அந்த பகுதிக்கு போயிட்டு வந்தவருடன் கான்டாக்ட்ஸ் அவாய்ட் பண்ணி வருமன் காப்பதே நல்லது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தமைக்கு நன்றி டாக்டர். வாய்ப்புக்கு நன்றி. நேர்களை சுகாதாரத்தை பேணி காப்போம். மீண்டும் ஒரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.